வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். என் பெயர் வா காவியா. நான் அரசினர் மகளிர் மேல்நிலைப் பள்ளி வளசையூரில் 10ஆம் வகுப்பு பயில்கிறேன். எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு சமுதாய வளர்ச்சியில் என் பங்கு. ஒவ்வொருவருக்கும் உரிய கடமைகள் உண்டு. இந்த சமுதாயத்திற்காக மாணவர்கள் ஆற்ற வேண்டிய கடமைகள் நிறைய உள்ளன. படிப்பதோடு நிறுத்திக் கொள்ளாமல் பெற்றோருக்கு உதவுதல், அதாவது வீட்டு வேலைகள் செய்தல், கிராமங்கள் என்றால் ஓய்வு வேலைகள், வயல்களுக்கு சென்று தந்தைக்கு உதவுதல் போன்றவைகளில் இன்றைய மாணவர்கள் ஈடுபடுவது மகிழ்ச்சிக்குரியதே. இவை அனைத்தையும் விட சமுதாய முன்னேற்றத்திற்காகவும் பாடுபட ஒவ்வொரு படித்த இளைஞனும் படிக்கும் மாணவனும் தங்களுடைய ஓய்வு நேரத்தில் முதலில் தன்னுடைய குடும்பத்தை மேலான நிலைக்கு கொண்டு வர வேண்டும். பின்னர் சமுதாய முன்னேற்றத்தில் ஆர்வமுடன் ஈடுபட வேண்டும். இன்றைய மாணவர்கள் நாளைய தலைவர்கள். அவர்கள் சமுதாய உணர்வுடையவர்களாய் வளர்ந்தால்தான் வீடும் நாடும் நலம் பெறும். ஒரு உயிர்ப்படும் துன்பத்தை கண்டு அதனை தாங்கிக் கொள்ள முடியாமல் உடனே நற்றிணையின் வெற்றிப்படிகள் ஓடிச் சென்று உதவுவதுதான் தொண்டு. மனிதநேயம் வளர மாணவர்கள் தான் சீரிய முறைகள் பாடுபட வேண்டும். சமூக தொண்டுகளில் ஆர்வமுடன் ஈடுபட வேண்டும். அவ்வகையில் மிகவும் பின்தங்கிய நிலைகள் உள்ள நம் நாட்டு மக்களுக்கு செய்ய வேண்டிய தொண்டுக்கு அளவே இல்லை. நம் சமுதாயம் வறுமை, அறியாமை, தீண்டாமை, மூட பழக்க வழக்கங்கள், சாதி மத வேறுபாடுகள் என பல கொடுமைகளால் சிதைந்துள்ளது. குறிப்பாக கிராமங்களில் வாழும் மக்கள் மிகவும் பின்தங்கியுள்ளனர். சமுதாயத்தின் உறுப்பாய் விளங்கும் மாணவர்கள் சமுதாய முன்னேற்றத்திற்காக பாடுபடுவது கடமையாகும். மாணவர்கள் தம் பள்ளி பருவத்தில் தொண்டு செய்வதற்கு உரிய மனப்பான்மையை வளர்த்து கொள்ள வேண்டும். மேலும் நீர்நிலைகளை தூய்மைப்படுத்துதல், சாலைகளை செப்பனிடுதல், மரம் நடுதல், மருத்துவ உதவி பெற வழிகாட்டுதல் போன்ற தொண்டுகளை மாணவர்கள் மேற்கொள்ளலாம். எழுத்தறிவற்றவர்களுக்கு எழுத்தறிவை கற்றுக் கொடுக்கலாம். செய்தித்தாள்களை வாசித்து காட்டலாம். குடும்ப நலம் மற்றும் நோய் தடுப்பு முதலியன பற்றிய குறும்படங்களை பொதுமக்களிடம் காட்டி விழிப்புணர்வு ஏற்படுத்தலாம். பள்ளியில் மாணவர்கள் படிப்பதோடு விட்டுவிடாமல் வகுப்பறையையும் சுற்றுப்புறத்தையும் தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும். வழக்கம் தவறும் மாணவர்களை நல்வழிப்படுத்த வேண்டும். சுகாதார சீர்கேட்டால் தொற்று நோய் ஏற்படுவதை தடுக்க பொதுமக்களிடம் போதிய விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும். நாட்டுக்கும் வீட்டுக்கும் பெருமை சேர்க்கும் வகையில் நல்ல மாணவர்களாக உருவாக வேண்டும். இந்தியாவின் வளர்ச்சியில் மாணவர்களின் பங்கு இன்னொரு கால சரித்திர சுவடாகும். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நச்சினை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. நன்றி.